அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பள்ளி நம்ம மேலே விழுந்துச்சு அப்படின்னா ரெண்டு விதமான பலன்கள் சொல்வாங்க ஒன்று கெட்ட பலன் இன்னொன்று நல்ல பலன் ஆனால் இந்த வீடியோவில் பள்ளி நம்ம மேலே விழும்போது ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் என்ன எந்த இடத்துல விழுந்தால் போல் பலன்கள் உண்டாகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் பள்ளி நம்ம நெற்றியின் இடது பக்கம் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கீர்த்தி உண்டாகும் புகழ் பாராட்டு இது போல விஷயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நெற்றியின் வலது பக்கம் பள்ளி வந்துச்சு அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் வீட்டு லக்ஷ்மி அம்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வயிற்றின் இடது பக்கம் பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா மகிழ்ச்சி சந்தோஷம் இது போல சூழ்நிலைகள் உண்டாகும் வயிற்றின் வலது பக்கம் பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா தானிய வரவு ஏற்படும் விவசாய மக்களுக்கு உற்பத்தி ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க வீடாக இருந்துச்சு அப்படின்னா உணவுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் தானியங்கள் அதிகமாக சேரும் அப்படின்னு அர்த்தம் கண்ணின் வலது பக்கம் பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா சுகம் உண்டாகும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கவலை வேதனை சோகம் பயம் இது அனைத்தும் விலகி சுகம் உண்டாகும் என்று பொருள் தோலின் இடது பக்கம் பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா போகம் உண்டாகும் தோலின் வலது பக்கம் பள்ளி விழுந்துச்சுன்னா நீங்க செய்கின்ற காரியத்தில் எந்தவித தடையும் இன்றி எந்தவித தடுங்களும் இன்றி வெற்றி கிடைக்கும் என்று பொருள் கண்ணின் வலது பக்கம் பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா மேலும் சுகம் உண்டாகும் சுகமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் புருஷ்டம் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் செல்வம் உண்டாகும் புருஷ்டம் என்பது நம்முடைய பின்பகுதி வலது பக்கம் பள்ளி விழுந்தால் சுகம் உண்டாகும் கபாலத்தின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் வரவு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க கணுக்காலின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் சுகம் உண்டாகும் சுகபோக வாழ்க்கைன்னு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கள்ல எந்தவித கவலை இல்லாமல் எந்தவித டென்ஷன் இல்லாமல் ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மணிக்கட்டின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் கீர்த்தி உண்டாகும் நீங்கள் செய்கின்ற வேலைக்கு தகுந்த பாராட்டும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் காது இடது பக்கம் பள்ளி விழுந்தால் லாபம் உண்டாகும் நீங்கள் செய்கின்ற தொழில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து உங்களுக்கு தேவையான அளவு லாபம் கிடைக்கும் தொழிலாக இருந்தால் அதிகமான கஸ்டமர் வருவாங்க வேலையாக இருந்தால் உங்களுடைய ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் காதின் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் உங்களுக்கு நீண்ட ஆயில் உண்டாகும் நீங்கள் ஏதாவது நோயில் பாதிக்கப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த நோய் சீக்கிரம் சரியாகி உங்களுக்கு நீண்ட ஆயில் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மார்பகத்தின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் சுகமான வாழ்க்கை கிடைக்கும் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் லாபம் உண்டாகும் கழுத்தின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் வெற்றி உண்டாகும் நீங்கள் செய்கின்ற ஒரு செயலுக்கு வெற்றி உண்டாகும் எந்தவித தடையும் அலைச்சலும் ஏற்படாது உதடு நம்ம உதடின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் வரவு உண்டாகும் உங்களுக்கு பொருள் வரவு ஏற்படும் உங்களுக்கு பண தேவை இருந்தால் அந்த தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு உங்களுக்கு பண வரவு ஏற்படும் வலது கைவர்களில் பள்ளி விழுந்தால் சன்மானம் கிடைக்கும் நம்ம செய்கின்ற செயலுக்கு தேவையான பாராட்டு புகழ் பரிசு சன்மானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க பள்ளி என்பது நம்முடைய சாஸ்திரத்தில் ஒரு ஜோசியர் அப்படின்னு சொல்லலாம் பள்ளி போடும் சத்தத்தை வைத்தே செய்ய செய்யப்போகின்ற செயல் எப்படி முடியும் எவ்வாறு வெற்றி கிடைக்கும் எவ்வாறு அலைச்சல் உண்டாகும் என்பது தீர்மானிக்க முடியும் பள்ளி என்பது லட்சுமி கடாச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க பள்ளி இருக்கும் இடத்தை வைத்து நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு லட்சுமி கடாச்சம் இருக்குது அப்படின்னு நம்ம தீர்மானிக்க முடியும் பூஜை அறை சமையல் அறை லக்ஷ்மி மாடம் இது பல இடங்கள் பள்ளி இருந்தால் மிகவும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க பள்ளிக்கென்று ஒரு தனி சன்னதியே உண்டு காஞ்சிபுரம் வரதராஜன் பெருமாள் கோவிலில் பள்ளிக்கென்று ஒரு தனி சன்னதியே உண்டு அந்த அளவுக்கு பல சிறப்புகளும் பெருமைகளும் பெற்றுத்தான் இந்த பள்ளி இந்த பள்ளி நம்ம மேல் விழும்போது பயப்படாமல் சில நேரங்களில் கெட்ட சகனங்கள் ஏற்பட்டாலும் ஆனால் நல்ல சகனங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாகவே இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்